விபிதா, உனக்கு இந்த மாசம் கரண்ட் பில் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? ஆமாடி, உனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 2000 ரூபாய். அது மட்டும் இல்லாம மொரவாசல் வேற 500 ரூபாய் ஏத்திருக்காங்க. உனக்குமா? ஏன் அந்த பொம்பளை இப்படி பண்ணுது? ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு ஏத்திருக்காங்க? சப்பாத்தி உருளைக்கிழங்கு பூவா? ஐயோ மாமா, அவங்க நார்த் இந்தியன்ஸ், அதுக்கேத்த மாதிரி கேளுங்க, அப்பதானே புரியும். ஆமால இப்ப கேக்குறேன் பாரு, தும் கித்னா பைசா ஓனருக்கு கொடுத்த? இபி ரெண்டு அப்பர்க்கிங் வாய வச்சுட்டு நிம்மல் சும்மா இருக்குதா? அவன் கூட சேராத. ஆமா, நம்ம எதுக்கு எல்லாரும் இப்படி அவெஞ்சர்ஸ் மாதிரி நின்னுட்டு இருக்கோம்? அது ஒண்ணுல அபி, நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட போறாங்களா, அதான் கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப அந்த பொம்பளை எவ்வளவு காசு ஏத்த போறான்னு தெரியலையே. எல்லாம் கட்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க போலகுதே. அக்கா, இந்த மாசம் நானும் என் புருஷனும் வீட்டுல பாதி நாள் இல்ல, ஆனா எங்களுக்கு எதுக்கு 2000 ரூபாய் இபி பில் போட்டிருக்கீங்க? கசுமாலம், நல்லா கபாலுறிய என்ன? நீ உங்க வீட்டுக்காரன் ஊருக்கு போயிட்டா இவி பில் வராதான்னா உங்க வீட்டுக்கு வெளில தொங்குதே குண்டு பல்பே, அதுக்கு ஏன் கரண்ட் பில் கட்டுவான்? ஆலப்பற நல்ல குக்கர் சைஸ்ல. என்னப்பா இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன் பெமா. நீ நீ என்னடா சொக்கால சொக்கா நினைக்கிறவன்? வணக்கம் தானே, நல்லா தூங்கிட்டு வந்துடா. வணக்கத்தை குப்பில போடு, ஆளை படுற நல்ல போற. அக்கா, டிரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு இன்னும் ஆள் வரலக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, எல்லா நாத்தமும் ஒன்னா சேர்த்தோம், அதுக்கப்புறம் ஆள் வருவாங்க. அது வரைக்கும் மூக்க போத்தி கம்முன்னு கேட. பாணி வந்தால் நம்ம குளிச்சிரும். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இனிமேலு வாரத்துக்கு 4 நாள் தான் தண்ணி விடுவேன். அதே மாதிரி இபி பில்லு யூனிட்டுக்கு 8 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவேன். உங்க வண்டி எல்லாம் ஏதாவது பார்க்கிங்ல விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங் சார்ஜ் 300 ரூபாய், வீட்டு மரவாசல் பண்றதுக்கு 500 ரூபாய். இந்த வீட்டு வாடகை ஏத்துறத பத்திலாம் அப்பாலிக்கா யோசிச்சு சொல்றேன். புரியுதா? நான் சொன்னது எல்லாத்தையும் வட்டா. அக்கா, என்ன ஏங்கா இப்படிலாம் பண்றீங்க? இந்த பர்மா கைந்த, இது என் வீடு, நான் வச்சதா ரூல்ஸும் நான் வச்சதா சட்டம். உங்களுக்கு இஷ்டம்தா நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இங்க கேடங்க, இல்லனா அட்வான்ஸ் கைச்சுன்னு ஊட்டு விட்டு காலி பண்ணி போயினே இருங்க. அக்கா, இது என்னக்கா இதெல்லாம்? ஹக்கு ஆ சொன்னர்க்கா குக்கு. ஒன்றாம் தேதி வாடகை தர மறந்தாலும் இரண்டு நாள் வீடு பெருக்க மறந்தாலும் மூணு குடுத்தனை அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சாலும் ஆறு மாத வாடகை பாக்கியை ஹவுஸ் ஓனர் மறந்தாலும் வீடே கிளீன் பண்ணலையா? இதுல சாமி கும்பிட்டுட்டீங்க சாமி. நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் என்பதை என்றும் மறவாதே. இறைவா, நாட்டுல நல்லது செய்யறவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். ஓம் நமோ நமச்சிவாய நாராயணாய. இறைவா,
என்ன ஒரு தெய்வீகம், என்ன ஒரு தெய்வீகம். அப்பா விஜய், இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே உடம்பெல்லாம் அப்படியே பக்திமயமா பாயுதுப்பா. அந்த பிரசாதம் ஒரு நிமிஷம் இருக்கு, இறைவா இந்தாங்க உணரம்மா எடுத்துக்கோங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, நான் மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா. அண்ணாமலையாரே, அப்புறம் ஹவுஸ் உணரம்மா என்ன நம்ம ஹவுஸுக்கு காலையில விசிட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என் மாமனாரு 3 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. என் மாமியாரு மண்டைய போட்டு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன, அடுத்து நீங்க தானே? அடுத்து நீங்க தானே இந்த வீட்டுக்கு? நான் கட்டின புருஷன் ஏதோ பிசினஸ் மேக்னட்டு, பிசினஸ் மேக்னட்டுன்னு ஒத்த ரூபா சம்பாதிக்க மாட்டான். இப்படியே போச்சுன்னா இந்த வீட்டை தான் பாவிக்கணும். ஐயோ, இந்த கதைலாம் எங்களுக்கே தெரியுமே. உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நீங்க இல்லாதப்போ இந்த காம்பவுண்டே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தி பேசுறாங்களா? அப்படி என்ன பேசுறாங்க? அது ஒண்ணு இல்ல ஓனர், அது ஒண்ணு இல்ல ஓனர். நீங்க இல்லாதப்ப உங்க கஷ்டத்தெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க, அததானே சொல்ல வந்தேன். கிடையாது. நீ மரத்துல இருந்து பறிச்சுனா கூட இல்ல கீழ இருந்து பொறுக்கினா கூட எனக்கு தேவை வாடகை. கொடுக்க முடியாது, கொடுத்தாகணும். முடியாது, போற வழிதானே தெரியுமா? அப்படி என்ன வேலை இருக்கு? அப்படி என்ன வேலையா? வீடு துடைக்கணும், துணி துவைக்கணும், கிச்சன்ல அவ்வளவு சாமான் இருக்கு, அதெல்லாம் துலக்கி வைக்கணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி வைக்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் டெய்லி பண்ற வேலை தானடி. மாமா போற வெள்ள தானே இருக்கு, அப்படியே கொஞ்சம் கட்டிட்டு தான் போயேன். உன்னை கட்டிட்டல, அதையும் கட்டி துளைக்கிறேன், குடுத்து துளை. அப்புறம் அந்த கதை. ஓ சாரி. ஏய் விபிதா, காலையில என்ன சமைச்ச? வழக்கம் போலதான், நான் எங்க சமைக்கிறது? தயிர் சாதத்தை தாளிச்சிட்டு ஊர்காவை கட்டி குடுத்துட்டேன். நீ என்ன சமைச்ச? நான் சமைக்கவே இல்ல. நேத்து நைட்டு வச்ச சாம்பார் மிச்சம் இருந்துச்சா, அதை சூடு பண்ணி அதை அப்படியே கட்டிய வீட்டுக்காரருக்கு குடுத்துட்டேன். அவரும் தத்தி மாதிரி அப்படியே போயிட்டாரு. நல்லவரா இருக்காரு. ஆமா ஆமா, மேல் வீட்டுக்காரது புதுசா குடி வந்திருக்காங்களா? எனக்கு என்ன தெரியும், இந்த ஹவுசனர் என்ன நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யுது. ஏதோ டாக்டர் குடும்பம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஆமா, நேத்து ஒரு சத்தமா இருந்துச்சு மேல. கேட்டுதா? ஆமா, நேத்து நீ புதுசா டிவி வாங்கிருக்க போல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் யாரு, இந்த காம்பவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, நீ ஒரு சிறப்பான ஆளு, எனக்கு தெரியும். வெயில் போயிற போது நாளைக்கு என்னமாமா அதுக்குள்ள வந்துட்டீங்க? லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டீங்களா? லஞ்சா? அடியே டின்னர் டைமே வந்துருச்சு டி. போ மாமா, சும்மா பிராங்க் பண்ணாத. லூசர். பிராங்கா? ஏன்டி வேலைய முடிச்சிட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டேன், இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நின்னு கடலை போட்டுட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை உள்ள போடு பிராங்க்க்கு போ சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு நான் ஆளான தாமரை டான் டான் டான்.
என்னது ஒரே குப்பையா இருக்கு, யாருமே மொறவாசல் பண்ணலையா? போன வாரமே பண்ணியாச்சு, இந்த வாரம் நம்மள் கிடையாது. நீங்க போன வாரமே பண்ணிட்டீங்களா? சரி நீங்க போங்க. ராகுல், இவனுங்க போன வாரமே பண்ணிட்டாங்க, நானும் பண்ணிட்டேன். அப்ப யார் இந்த வாரம் பண்ணாம இருக்கா? ஒருவேளை விபித்தாவா இருக்குமோ? ஆமா, விபித்தாவா தான் இருக்கும். நாமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். போன வாரம் கொஞ்சோண்டு சக்கரை கெடுத்து என்ன பேச்சு பேசினா? அடிய ரத்தி அக்னிஹோத்ரி, உனக்கு இருக்கடி. லதாக்கா, லதாக்கா! என்னது பொறுக்கி போட வேண்டியதானவா? நான் ஏன் பொறுக்கி போடணும்? அதோ அங்க இருக்கால விபிதா, அவ பண்ண வேண்டியது இதெல்லாம் அவ இதெல்லாம் பண்ணாம ஹாயா டிவி பாத்துட்டு இருக்கா. அவளை போய் கேளுங்க. அவ டிவி பாத்துட்டு இருக்கா? அடி அவளுக்கு, அடிய விபிதா, அடிய விபிதா, வாடி வெளிய, அடிய வெளிய வாங்குறல. என்ன வீடு வாடகைக்கு விடும் போது என்னன்னு சொல்லிவிட்ட? ஒழுங்கா மொறவாசெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தானடி விட்ட? ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? இங்க பாருடி எவ்வளவு கும்பை கிடக்குன்னு. நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்களே போடுங்க. எப்படி அது? ஏன் பெர்மிஷன் இல்லாம இந்த நேரத்துல மோட்டர் போட்டிருக்கவ? ஆமா, எனக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன சுத்தி இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லக்கா, உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. இப்போ எப்படிக்கா இருக்கு? நான் ஒரு ஹவுஸ் ஓனரா, திமிர் பிடிச்சவெல்லாம் நடந்துகிட்டனே தவிர ஒரு நாள் கூட உங்க யாருக்கிட்டயும் ஒரு நல்ல மனுஷியா நான் நடந்துக்கவே இல்லை. வாடகை வீட்டில் இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் பண்ண எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனீங்கல்ல. நான் பேசின எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்து எல்லாரும் உதவி பண்ணி என் உயிரையே காப்பாத்திருக்கீங்கல்ல. உண்மையாவே நீங்க தாங்க மனுஷங்க. ஐயோ, இதுல என்னக்கா இருக்கு? நாங்க எல்லாருமே வாடகை வீட்டுல தான் வாழ்றோம்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்களாம் மிடில் கிளாஸ்க்கா. சொந்த வீடுன்றது எங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவு. அதை அப்படியே கனவாவே வச்சுக்கிட்டு இந்த வாடகை வீட்டில் காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுக்கா. நம்மள சில பேர் இந்த வடநாட்டு மக்களை எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இந்த சொந்த வீட்டுக்காரங்களாம் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இது கூட பரவாயில்லக்கா, கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ, முறவாசலுக்கு இவ்வளோ, அதை செய்யக்கூடாது, இதை சமைக்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே மோட்ரு போடக்கூடாது, பைக்கில் சென்டர் ஸ்டாண்டு போடக்கூடாது, பா எவ்வளோ கண்டிஷனு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்களுக்கு பிறந்த பொண்ணோ பையனோ இந்த வீட்டில் இருந்தா அவங்கள இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? கொஞ்சமாச்சு கண்ணை திறந்து பாருங்கக்கா, கொஞ்சமாவது மனுஷங்களை சம்பாருங்க. இந்த வீட்டுக்கு நாங்க நிரந்தரமும் இல்ல, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்க நிரந்தரமும் இல்ல. பாத்துக்கோடி. ஏய் அங்கடா. அக்கா பாவம் பையா, அவளுக்கு கரண்ட் ஷாக் வச்சதே நான் தான். வீட்டு வாடான்ற.